ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் உதிரம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாருங்கள், ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஸ்டே மோர் விஜிலண்ட் தன் எவர் அகைன்ஸ்ட் COVID-19 த்ரெட் மோடி. அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா மான் கி பாத் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசினார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது லாக்டவுன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிற மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் மோடி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டே மோர் விஜிலண்ட். விஜிலண்ட்னா இன்னும் நம்ம கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அதான் விஜிலண்ட்டோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வோடு இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றது தான் வந்து விஜிலண்ட்டோட மீனிங். நம்ம வந்து COVID-19 ரேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ அன்லாக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது பரவறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஹர்ட் ஆனது வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ்லாம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணணும், டெஸ்டிங் வந்து இன்னும் நிறைய ரேம்ப் பண்ணணும். நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கே இன்னும் அதிகமாக பண்ணாமல் இருக்காங்க, குறைவாக தான் பண்ணிட்டுருக்காங்க. அது மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே இன்னும் டெஸ்டிங் வந்து நிறைய பண்ணணும் அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி லெவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டருக்கு வந்து ஒதுக்கணும். இது மாதிரி பேண்டமிக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இப்போ ஏன் இதெல்லாம் வந்து முக்கியமாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக சர்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ் வந்து 8500 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதனால் டோட்டல் டேலி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 1,90,000 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு இந்தியாவில். டெத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5400 வந்துருச்சு டெத்தும். அந்த கேசஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. அப்போல நம்ம வந்து இப்போ இந்த லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் ஃபாலோ பண்ணணும், மாஸ்க் போட்டு தான் வெளியே போகணும் மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோர் ரிலாக்ஸேஷன்ஸ் அஸ் தமிழ்நாடு எக்ஸ்டென்ஸ் லாக்டவுன் டில் ஜூன் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து இந்த June 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது June 30 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பண்ணலாம் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இல்லாமல். அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் நீங்களாக மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 8 மண்டலமாக 8 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 7 and 8 தவிர மற்ற 6 ஜோன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள்லாம் இயங்கலாமா, ஆட்டோ ரிக்ஷாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிஸ் எல்லாமே கேப்ஸ் எல்லாமே இயங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3 மெம்பர்ஸ் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் டிரைவரோடு சேர்த்து. அது மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து இயங்கலாம், 60% பேசஞ்சர்ஸோடு தான் வந்து இயங்கணும் அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர் ஜோன் டிராவலுக்கு போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இபாஸ் தேவை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 8 ஜோன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க, Zone 1, Zone 2, Zone 3 சொல்லிட்டு. இப்போ Zone 1 இருக்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து Zone 2 இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் வரணும் அப்படின்னாலே இபாஸ் வந்து தேவை. ஆனால் Zone 1 இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இபாஸ் தேவையில்ல, அது மாதிரி ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவு கிட்டத்தட்ட 1149 பேர் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நேற்று மட்டும் அதில் சென்னை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 804 பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தென் சைடில் பாருங்கள், இ பாஸ் மஸ்ட் ஃபார் ட்ராவல் பிட்வீன் ஜோன்ஸ் ரயில்வே. அதாவது சதர்ன் ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு நம்ம போகணும் அப்படின்னாலே இ பாஸ் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், சேலம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனில் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இது எல்லாமே வந்து ஒரு ஜோனில் இருக்குது. அதாவது தருமபுரி அண்ட் சேலம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக் தான். பட் தருமபுரிலேருந்து சேலம் போனாலும் சேலம்லேருந்து தருமபுரி வரணாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இ பாஸ் தேவை. ஏன்னா அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் இருக்கிறதுனால இ பாஸ் தேவை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்குள்ளே போகணும் அப்படின்னாலே இ பாஸ் வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இன்டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் ஜுடிஷரி இஸ் க்ரோயிங். அதாவது ஜுடிஷரிக்கு எதிரான இன்டாலரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் சஞ்சய் கிஷன் கவுல் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இவர் எதில் அது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வெபினார் வந்து வைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் டைம்ஸ் ஆஃப் COVID-19 ஃபேக் நியூஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பிஏ அகாடமி, சென்னையில் இருக்க எம்பிஏ அகாடமி. எம்பிஏ அகாடமி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பார் அசோசியேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நடத்துறாங்க. அதில் வந்து இவர் பேசியிருக்காரு. இவர் பேசுறது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் மற்ற எதாக இருக்கட்டும் ஜுடிஷியரிக்கு எதாவது அதாவது ஜுடிஷியரிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டாலரன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா அந்த நேம் எந்த இதில் வந்து இவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் டைம்ஸ்
ஆஃப் கோவிட் 19 ஃபேக் நியூஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் எம்பி அகாடமி வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதில் பேசியிருக்காரு, சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் கேப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டாக்ஸ் வித் ஐஎஸ்எஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்பேஸ் கேப்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டாக் ஆகிடுச்சு, இணைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாசாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடாவில் இருக்குது, கெனடி ஸ்பேஸ் சென்டர், அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அதாவது எலான் மஸ்க் இருக்கார்ல, எலான் மஸ்கோட ஓன் ஸ்பேஸ் கேப்டிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு பைலட் வந்து நாசா பைலட் வச்சு பார்த்திங்கன்னா நாசாவோட ஆஸ்ட்ரோனட் வச்சு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒவ்வொரு டிக்கெட் ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேண்டு ஸ்பேஸ் ஏர்க்ராஃப்ட் அனுப்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்நேஷன் அதை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எலான் மஸ்கோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அது கிடையாது, நாசாவது கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக அவரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அதே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொரோனா ப்ராப்ளம் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி விஷயம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு பேர் அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பிரஸ் கேப்டில் போனால் ரெண்டு நபர் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட்ஸோட நேம் வந்து பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா பாப் பெக்ஹாம், அதுக்கப்புறம் டாக் ஹர்லி, பாக் பெக்கன் அண்ட் டாக் ஹர்லி, அதுதான் அவங்க ரெண்டு பேரும் பாப் பெக்கன் டாக் ஹர்லி, அந்த ரெண்டு பேர் நேம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அமெண்ட்மெண்ட் ஆன் நியூ மேப் டேபிள் இன் நியூ நேபாள் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து அவங்களோட மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இடம் உத்தரகாண்டில் கவர் ஆகிற, அது இந்தியாவோட உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் கவர் ஆகிற ஒரு 3 பிளேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலப்பணி, லிம்பியதுரா, லிப்லேக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லிம்பியதுரா, லிப்லேக், கலப்பணி இந்த 3 இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இந்தியன் மேப்பில் வந்து கவர் ஆகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நேபாள் வந்து அவங்களோட ஸ்டேட்டில் தான் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மேப் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாஸ் பண்ண இது பண்ணியிருக்காங்க, டேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெய்லி கவுண்ட் டாப்ஸ் 1000 ஃபார் த ஃபஸ்ட் டைம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தது தான். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 804 பேர் வந்து ஃப்ரெஷ் கேஸ் வந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1149 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 13 பேர் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால் டோட்டல் டெத் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 170 இருக்குது. டோட்டல் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,322,331 கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேசஸ் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும், ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது கேசஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அடுத்த சைடில் பாருங்கள், மதுரை ஹேர் ட்ரெஸர் கம்ஸ் இன் ஃபார் ஹை ப்ரைஸ் ஃப்ரம் பிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே. ஹேர் ட்ரெஸர் அது முடிவெட்டும் தொழில் செய்பவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 லேக் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த லாக்டவுன் பீரியடில் மட்டும் அவங்களோட பொண்ணுக்கு படிக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருந்த காசு 5 லேக் ப்ளஸ் அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட ஜுவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அதில் வந்த காசு எல்லாமே பார்த்திங்கன்னா போருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சி மோகன். இதை வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அந்த மான் கி பாத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா இவரோட பேரை மென்ஷன் பண்ணி மதுரையை சேர்ந்த சலூன் நடத்தி வர சி மோகன் வந்து பார்த்திங்கன்னா 5 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி அந்த மான் கி பாத்தில் வந்து மோடி பேசினார். மோடி அது மாதிரி அது பேசின உடனே வந்து பார்த்திங்கன்னா இவரோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேட்டி எடுக்க போனாங்க. இது மாதிரி போயிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதா எனக்கு பெரிய திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஃப்ரம் டுடே ஆஃப் த எஸ்டிசி ஃப்ளீட் வில் ஃப்ளை இன் ஸ்டேட் வித் 60% கெப்பாசிட்டி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸஸ் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 60% கெப்பாசிட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டெயின்மெண்ட் ஜோனில் வந்து போகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இதில் போட்டிருக்காங்க, அதான் 8 ஜோனாக பிரிச்சிருக்கிறது, தமிழ்நாட்டை 8 ஜோனாக பிரிச்சிருக்குது. ஒரு ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜோனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் 1ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே ஜோன் 1ல இருக்குது. ஜோன் 2ல வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர்,
ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து ஜோன்ஸ் இது மாதிரி சொல்லிட்டு அந்த கலர் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோன்ஸ் வந்து இல்லை மேப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதான் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு போகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இ பாஸ் தேவை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோன்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா இ பாஸ் தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ப்ரைவேட் பஸ்ஸஸும் போகலாம், பர்மிஷன் வாங்கி ஓடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் பஸ் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து ரன் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், லாக்டவுன் இட்ஸ் ப்ரொடக்ஷன் இன் ப்ரிசன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் புழல் சிறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, வேலையை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்க புழலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ ரா மெட்டீரியல் எதுவுமே வராதனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப இதாக இருக்குது, குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்டர் ஜோனல் ட்ரெயின் ஜர்னிஸ் இ பாசஸ் நோ மேண்டேட்டரி. அது இன்டர் ஜோனில் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு போகணும் அப்படின்னா இ பாசஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த இதில் பாருங்கள், மோர் ரிலாக்ஸேஷன்ஸ் அது தமிழ்நாடு எக்ஸ்டென்ஸ் லாக்டவுன் டில் June 30 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது எது ரன் ஆகும் எது எது ரன் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக எது எதுக்கெல்லாம் பேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் பேன் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டூரிஸமுக்கு பேன் பண்ணியிருக்காங்க, மக்கள் வந்து அதிகமாக கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு மேலே ஒரு இடத்துல வந்து கூடக்கூடாது அப்படின்ற 144 வந்து தொடரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மால்ஸ் ரெசார்ட்ஸ் லாஜிங் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எஜுகேஷன் கோச்சிங் சென்டர்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெட்ரோஸ் வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேட்டர்ஸ் ஜிம்ஸ் ஸ்விம்மிங் பூல் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் மாதிரி சொல்லிட்டு எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா கடைகளுமே வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% ஸ்டாஃபோடு ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏசிஸ் எதுவுமே வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் டீ கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பார்சல் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அங்கேயே 50% அங்கேயே உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெஜிடபிள் எல்லாத்துக்குமே டைமிங்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6 AM வந்து 8 PM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கேப்ஸ் டாக்ஸிஸ் எல்லாமே போனால் 3 பேசஞ்சரோடு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த கண்டெயின்மெண்ட் ஜோன் அதாவது ரெட் ஜோனாக இருக்குது சென்னையில் வந்து எதனால அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20% ஸ்டாஃபோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 40 பேரோடு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ரைவேட் ஆஃபீஸஸுமே 50% ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தோடு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்நாடு தவிர மித்த இடத்துல எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் எல்லா ப்ரைவேட் ஆஃபீஸஸ் எல்லாமே 100% ஸ்டாஃபோடு ஒர்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதிரி லிக்கர் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா 10 AM to 8 PM 10 மணிலேருந்து 28 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இ காமர்ஸ் எல்லாமே டெலிவரபிள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவருங்க அந்த அம்மா கேண்டீன்ஸ் டு ஸ்டாப் சப்ளை ஆஃப் ஃப்ரீ ஃபுட் ஃப்ரம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது April 23 பார்த்திங்கன்னா அம்மா உணவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக உணவு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. யாராலும் வந்து பார்த்திங்கனா அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ June 1 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபுட்டு வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு பாதிப்பாக இருக்கும், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து ரொம்ப இதாக இருக்குன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்படி பண்ணிட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வரங்க, SHGs வில் மானிட்டர் தோஸ் அண்டர் குவாரண்டைன் திருவள்ளூர். திருவள்ளூர்லேருந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவிக்குள்ளே இருக்க ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைனில் இருக்கவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பேண்டமிக் காஸ் ஷேடோ ஓவர் திருவொட்டியூர் குடியாத்தம் பைபர்ஸ். திருவொட்டியூர் குடியாத்தம்ல வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரத்தில் வந்து நடக்கிறதா இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்டோட 6 மந்த் பீரியட் முடியுது, அதுக்குள்ளே இடைத்தரத்தில் வந்து நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த பேண்டமிக் இப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறதுனால ஒரு இதாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்னு கூட சொல்லலாம். ஓனர் கெட்ஸ் பேக் இஸ் ஸ்டோலன் பைக் பை பார்சல் சர்வீஸ் ஆஃப்டர் 2 weeks. ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டூ வீலரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு டீ கடை நடத்தி வந்து ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா டூ எடுத்துட்டு போன மாதிரி வருது. ஒரு 2 weeks வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்து வருது. பார்சல் கம்ப்ளைண்ட் அவர் ஃபோன் பண்ணி இங்கே பார்சல் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரோட டூ வீலர் வந்து பார்சல் வந்துருக்கு. அதாவது அந்த டூ வீலர் எடுத்துகிட்டு போன எதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரோட நேட்டிவ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெஹிக்கிளுமே இல்லாதனால இவரோட வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் அனுப்பிட்டுருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், 3 women charred to death in திருச்சி, போலீஸ் சஸ்பெக்ட் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வேர்ட் பாருங்கள், சார்டு அப்படின்னு இருக்காங்க, CHARRED. சார்டு அப்படின்னா ஒரு கருகிய நிலையில் இருக்கிறது, அதான் வந்து பார்த்திங்கன்னா சார்டு. அது சார்டுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா கருகி இருக்குது. ஒரு 3 women வந்து பார்த்திங்கன்னா கருகிய நிலையில் அவங்களோட வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. இது சூசைடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க.
இதுவரைங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் டூ ரேசியம் ஆஃப்டர் ஜூன் 8 சிஎம் தமிழ் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் நாராயணசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 8க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேசியம் போன போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இன் தமிழ்நாடு ஓப்பன் ஃப்ரம் ஜூன் 11 அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 11க்கு அப்புறம் ஓப்பன் பண்ண போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் பாருங்கள், ஃபஸ்ட் எடிட்டோரியல் பாருங்கள், ஓப்பன் வித் காஷன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த அன்லாக் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போட்டிருக்காங்க, ரிசம்ஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எசென்ஷியல் பட் த விஜில் அந்த வைரஸ் மஸ்ட் ரிமெயின். அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்காக நம்ம ரிசியூம் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொண்டு வரது நல்லது தான், கண்டிப்பாக தேவைதான் அப்படின்றாங்க. பட் அதே சமயம் அந்த வைரஸுக்கு மேலே உள்ள விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா COVID-19 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்டமிக் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட March 25 பார்த்திங்கன்னா May 31 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 சொல்லிட்டு 4 ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் 1 அப்படின்ற பிளானில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரிவைவ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்த ஒரு டேட்டா ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 சிட்டியில் மட்டும் ஒரு பிக்கஸ்ட் மெட்ரோ சிட்டிஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 13 சிட்டிஸில் சேர்த்து 70% ஆஃப் த டோட்டல் கேசஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 13 சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கா. அதனால் அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக கண்காணித்து மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷனில் முக்கியமாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர் எல்லாம் சூப்பர் கிளஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத வழிபாட்டு தளத்திலேருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் அப்ரோச்சஸ் வந்து பண்ணுறாங்க, ஒரு அரைமனதோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ரோச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலாக்ஸேஷன் இப்படி பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் பப்ளிக் பிளேசஸில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை கவர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப குறைவாகவே தான் இருந்துகிட்ருக்கு. அது ரொம்ப கண்காணிப்பாக வந்து இது பண்ணுறாங்க, ரொம்ப உன்னிப்பாக வந்து கண்காணிக்க மாட்டேன்றாங்கிற மாதிரி. அது மாதிரி ஸ்பிட்டிங் வர்றது, எச்சில் துப்புறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பரில் கேதர் ஆகிறது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸை எல்லா பகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வருஷம் தான் போன கேசஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளாக தான் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் இருக்கும்போது என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைப்பிடிச்சாங்களோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணும்போது வந்து கடைப்பிடிக்கணும். சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கிறது, மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது, கொஞ்சம் தள்ளிட்டு பேசுறது, ஹேண்ட் சானிடைஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்து ஒரு சிவிலைஸ்டு மேனரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கேசஸ் வந்து இன்னும் ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசஷன் வந்து நிறைய பேர் ஜாப் வந்து தூக்கிட்டாங்க, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் பார்த்திங்கன்னா தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இப்போ இன்னும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் பொருட்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிவிலியஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய போய் சேரணும். ஏன்னா அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உணவுன்றதே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடைக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் போனவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசின் காசில் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா பசின்றது அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு வந்து க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ், லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அப்புறம் தலித்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்டு ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் பர்சன்ஸாக இருந்தாலும் இறப்பு விகிதன்றது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோமார்பிடேட்னா அவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வேறு வியாதி இருக்கும், நியூமோனியாக இருக்கும், சுகராக இருக்கும், அஸ்மா அது மாதிரி சொல்லிட்டு எதனா இருக்கும், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்துறது கண்டிப்பாக இருக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெளியே போகக்கூடாது, அதே மாதிரி 10 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைகளும் வெளியே போகக்கூடாது, அதுமாதிரி கோமார்பிடேட் இருக்கும் வெளியே போகக்கூடாது, 60 வயசுக்கு மேலே இருக்கும் முதியோர்களும் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்லாக் ஒன்றுன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எசென்ஷியலாக இருந்தால் கூட அவங்க வந்து வெளியே போகிறது, இல்லை எசென்ஷியலாக இருந்தாலும் கூட வெளியே போகிறது அவங்க உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த லார்ஜ்கல் மைக்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புலம்பெயர்ந்திருக்காங்க, அவங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கணும், உன்னிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டெஸ்டிங் ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும், ஒன்ஸ் டெஸ்டிங் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் சீக்கிரமாக கண்டுபிடிக்கும், அதன் மூலியமாக ஸ்ப்ரெட்டிங் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
லேண்ட் ஆஃப் த அன்ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே. அமெரிக்கா இஸ் இன் கிரேட் நீட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம் தட் சப்போர்ட்ஸ் ப்ளூரலிஸ்ட் எதோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூரலிஸ்ட்னா பன்முகத்தன்மை இருக்கணும், பன்முகத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டே லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டே வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஆஃப்ரிக்காவில் இருக்க சாரி அமெரிக்காவில் இருக்க ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸால் வந்து பிடிக்கப்படுறாரு. பிடிக்கப்பட்டு போலீஸ் வந்து அவரோட ஷூ பூட்ஸை வச்சு அவரோட கழுத்தை அமுக்கும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இந்த ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னை கையை பின்னாடி கட்ட சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அல்லது கழுத்தை மறிக்கிறது மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்னால் மூச்சு விட முடியலன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அவங்களோட கழுத்தை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதனால் அவர் வந்து மூச்சு திணறி உயிரிழந்தது தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமே க்ரியேட் ஆகி பெரிய ப்ரொட்டஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லாக வந்து நடந்துட்டுருக்கு. இதை வந்து இந்த எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே தக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஒரு குண்டர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, இது பண்ணிட்டுருக்காங்க. அவர் போட்ட ட்வீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த லூட்டிங் ஸ்டார்ட்ஸ் த ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி போராட்டம் ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறதும் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா அடிப்போம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 1967 வந்து பார்த்திங்கன்னா சொன்னது. ஒரு வார் கிரியேட் பண்ணுறதுக்கே வந்து இதாக இருந்தது வேர்ட் தான் வந்து அந்த லூட்டிங் ஸ்டார்ட்ஸ் த ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலையை வந்து ஏற்படுச்சு. டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிரான ஒரு இதையை வந்து கிரியேட் பண்ணாலும் அவர் வந்து நான் ஒரு கோர்ட் தான் சொன்னேன் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இது சொல்லலை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து பின்வாங்கிட்டார். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன அப்படி இன்னும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு அப்படியே மாத்திர மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2017 வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகன்ஸ் எல்லாமே வந்து நான் பேன் பண்ண உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ் எல்லாமே ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ரேபிஸ்ட் இருக்காங்க, நிறைய ட்ரக் டீலர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை வந்து அப்படியே மாற்றி மெக்சிகோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டார். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அமெரிக்கானில் மட்டும் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேசிசம் இந்த இனவெறின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அது ஏதாவது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னா கூட ரொம்ப அதிகமாக வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்படி தான் வந்து பரவிட்டுருக்கு. அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருப்பு நினைச்சவரும் சரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணிட்டாங்க. நிறைய லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரணும், அந்த சமூகத்தினரவங்களை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்காத மாதிரி நிறைய லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸ் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜோ பிடன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அந்த ஓட் பேங்க் ஃபுல்லாக வந்து அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவர் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான சப்போர்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாராக் ஒபாமா வந்து பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அந்த 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து இல்லை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து தலை தொகுதி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாராக் ஒபாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்தில் சேர்ந்தவர்கள் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக வந்தார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிஷல் ஒபாமா பாராக் ஒபாமாவோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது காட்டன் ஸ்கோப் பாருங்கள் அந்த பொலிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனாவுக்கு எதிராக அந்த பொலிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்டான்ஸ் எடுத்துருக்காங்க ஒரு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்து கை கட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கொரோனாவுக்கு எதிராக போராடாமல் எல்லா மற்ற கட்சிகள் மற்ற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி விட்டு அவங்களை வந்து கடைசியில் வந்து நின்றுருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 10 people சக்கம் டு வைரஸ் கேசஸ் சோர்ஸின் சதன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இறப்புகள் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட கேரளாவில் ஆரம்பித்து எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த இன்ப்ரீஃபில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்ரீலேகா பிகம்ஸ் ஃபஸ்ட் உமன் டிஜிபி இன் கேரளா. ஆர் ஸ்ரீலேகா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றிருக்காரு சொல்லியிருக்காங்க. அவரோட நேம் பார்த்துக்கோங்க ஸ்ரீலேகா. அவங்க தான் என்ன அவங்க இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உமன் டிஜிபி கேரளாவோட ஃபஸ்ட்டு உமன் டிஜிபியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்கா வந்திருக்காரு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க.
அடுத்து பாருங்கள், ஹோம் மினிஸ்ட்ரி கேவ் 94 hours in 68 days. ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 நாளில் 94 orders வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 1.3 orders வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி 15 இன்டர்நேஷனல் விசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. விசா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணதில் வந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 14-day quarantine வெளிநாட்டுலேருந்து வரவங்களுக்கு 14-day quarantine ஆரம்பிச்சு, ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அந்த சமூக இடைவெளியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி இப்போ அன்லாக் ஒன் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பண்ணிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ரயில்வே செட் டு கெட் பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி June 1 200 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 1.45 lakh பீப்புள், அதாவது 145,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து பயணம் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிக்கிறாங்க. ஒன்லி புக்கிங் மூலியமாக மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் வந்து நம்ம வந்து போக முடியும், ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கிங் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.45 lakh பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி June 1 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் அண்டு ஃபோய் த ஒலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஃப்ஓஇ ஃபோய் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட எதிரியோட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பன் வந்து எதிரியானது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை. அந்த நேபாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேப்பை வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அலிம்பியோத்ரா, லுப்பிலே, கலப்பானி அப்படின்ற மூணு உத்தரகாண்டில் இருக்க முக்கியமான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் வந்து அவங்களோட மேப்பில் இணைச்சு நேபாள் கண்ட்ரியை சேர்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு எதிரியாக மாறியிருக்கு, எதிரி தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இருக்க நேபாள் பிரைம் மினிஸ்டர் கே பி சர்மா ஓலி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ரூவ் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம். இப்போ நேபாள் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் சைனா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஓல்ட் நியூஸ் பாருங்கள், யூஎஸ் ஸ்டேட்ஸ் லெஃப்ட் ஸ்கேர்டு ஆஃப்டர் 5th night ஆஃப் அவுட்ரேஜ். அதை அந்த எடிட்டோரில் பார்த்து தான் அவங்களாம் அந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுனால பார்த்திங்கன்னா ஒரு கெட்டான்னு சொல்லியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்க வந்து கர்ஃபியூ அனௌன்ஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. எல்லா அதுக்கு தீவிரம் அடைகிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய இது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பரவிட்டு அந்த போராட்டம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ட்ரம்ப் போஸ்ட்பான்ஸ் G7 சம்மிட் சீக்ஸ் டு எக்ஸ்பேண்ட் லிஸ்ட் ஆஃப் இன்வைட்ஸ். ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா G7 சம்மிட் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் மீட்டிங்கில் வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் அது வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. இன்னும் அதிகமாக இன்னும் நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்விடேஷன் லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியா, ரஷ்யா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு 4 வந்து சேர்த்து இன்வைட் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த G7 சம்மிட் வந்து அவர் வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா G7 இருக்க நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இன் பிரீஃபில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒலிம்பிக் சாம்பியன் ஜோய் மோரோ பாசஸ் அவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அதாவது ட்ரிபிள் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் சிங்கிள் 1956 மெல்பர்ன் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 100 meter 200 meter 4x100 meter ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா 400 meter ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூணுலேயுமே கோல்டு வின் பண்ணார். அதுதான் ட்ரிபிள் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் பார்த்திங்கன்னா அவரோட நேம் பார்த்துக்கோங்க, பாபி ஜோய் மரோ அவர் எந்த கண்ட்ரியாக சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் சேர்ந்தவர். அவர் வந்து இறந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட நேம் பார்த்துக்கோங்க, பாபி ஜோய் மாரோ. அவர் எந்த கண்ட்ரினா யூஎஸ் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோல்டு, அவர் வந்து இறந்துருக்காரு. எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம், ஆப்டிவிட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். அடுத்து அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஃபோட்டோ போட்டு போட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட நேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேள்வி அவார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை அடையிற அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் பாருங்கள், வினேஷ் டு பி நாமினேட் ஃபார் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் ப்ரான்ஸ் மெடல் வின் பண்ண வினேஷ் போகத் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேள்வி அவார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, நாமினேட் பண்ணியிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி லாஸ்ட் நியூஸ் பாருங்கள்,
ரேர் ஸ்கார்பியன் ஃபிஷ் ஃபவுண்ட் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து கேரளா சைடு இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியன் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கார்பியன் ஃபிஷ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கலர் சேஞ்ச் வந்து பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணி அதோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இருந்துருவோம் அதில் வந்து பார்த்தா அவ்வளோ பாய்சன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க முற்பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனை வந்து தெளிச்சு விடுது, நம்ம உடம்புல வந்து பாய்சனை ஏற்றிடுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேம் பார்த்துக்கோங்க, ஸ்கார்பியன் ஃபிஷ் வந்து ஒரு ரேர் ஸ்கார்பியன் ஃபிஷ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இப்படி இந்த நியூஸ் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.